இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எந்த எல்லை சுருகி போயிருக்கின்றது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ, இன்று நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, என்னுடைய சரீர எல்லை, என்னுடைய சுகத்தின் எல்லை, என்னுடைய குடும்பத்தின் எல்லை, என்னுடைய பொருளாதாரத்தின் எல்லை எனக்கு பெரிதாக மாற்றும், என்னை ஆசீர்வதியும், நான் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நாம் சில நேரத்தில் சோகத்தோடு இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்பொழுது ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கும்பொழுது ஜெபமே வராது. ஜெபமும் சுருக்கமாக இருக்கும், ஜெபம் பண்ணுற குறிப்புகளும் சுருக்கமாக இருக்கும். நிறைய ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது குறைவான வார்த்தைகள், நம்மளால் துக்கம் நம்மை அடைக்கும் பொழுது ஜெபம் வராது. அது மாத்திரம் இல்லை, சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் இடத்துல கேட்போம். இந்த ஜெபம் என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, நம்முடைய அப்பாவிடத்திலே நாம் பேசுகின்றது. நாம் உலக பிரகாரமாக அப்பாவிடத்தில் பேசும்போது அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு என்ன தேவைன்றது அப்பா கிட்ட தெரியும், அப்பா கிட்ட கேட்கலாம். அப்பாவிடத்திலே நாம் எப்படி பேசுகிறோமோ அதே போல பரம பிதாவாகிய நம்முடைய பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவினிடத்திலே நாம் கேட்கின்றோம். கேட்கும்பொழுது பெரிதாக கேட்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 1 4:10 யாபேஸ் செய்கின்ற ஜபம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன ஒரு அழகான ஜபம் பாருங்க. யாபேஸ் ஜேபஸ் என்பதற்கு ஹீ மேக்ஸ் மீ சாரோஃபுல். அவன் பிறந்தபோது அவங்க அம்மா துக்கத்தோடு இருந்தபடினாலே அவன் துக்கத்தின் மகன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவனை எல்லாரும் அழைக்கும் போது யாபேஸ் யாபேஸ்ன்னு சொல்லும்போது துக்கத்தின் மகன், ஆனால் அவன் செய்த ஜபம் என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் எப்போதும் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கின்றான். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எந்த எல்லை சுருகி போயிருக்கின்றதுன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ, இன்று நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே, என்னுடைய சரீர எல்லை, என்னுடைய சுகத்தின் எல்லை, என்னுடைய குடும்பத்தின் எல்லை, என்னுடைய பொருளாதாரத்தின் எல்லை எனக்கு பெரிதாக மாற்றும், என்னை ஆசீர்வதியும், நான் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, when God blesses us, we are not a storehouse, we are only a channel of blessing. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம ஒரு ஊற்றாகத்தான் இருக்கின்றோம். பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே அந்த ஃபோர் ஃபோல்ட் ப்ரேயரை, கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி உடைய கரம் எப்போதும் எங்கள் மீது நீட்டப்பட்டு இருக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்கின்ற இந்த ஒரு தைரியமான ஜபத்தை செய்து நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.